உங்கள் கிரேசித்தியா சேனல்னாங்க கௌஷியும் வேலாவும். ஹீஹா அப்படின்னு சொன்னால் சைனீஸில் ஹலோ அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் ஏன் சைனீஸில் கதைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் நிற்கிறது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட், தாஜ் சமுத்திராவில் இருக்க கோல்டன் ட்ராகனில் தான் இருக்கோம். இவங்க இப்போ புதுசாக வந்து புஃபே சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த புஃபே சிஸ்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாஜ் சமுத்திராவில் இருக்கிற கோல்டன் ட்ராகனில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் எடுத்து வச்சாச்சு. பிகாஸ் இது வந்து ஒரு புஃபே ஸ்டைலில் இருக்கிறதால நாங்கள் போயிட்டு எல்லா ஐட்டத்தையும் வடிவாக கொண்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாச்சு. அண்ட் இந்த ஹோட்டல்லையே நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து இதை இந்த கேட்டனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரைவசி மெயின்டைன் ஆகிறதுக்காக அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தனியொரு ரூம் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த ரூம்லேயும் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் அல்லது வந்து ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரியான விஷயங்களுக்கு அந்த ரூம் யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து இந்த டேபிளில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த மாதிரி சுத்தலாம் நாங்கள் இதில் நைஸாக வந்து இந்த இதெல்லாத்தையும் எடுத்துட்டோம் வந்தால் வடிவாக சுத்தலாம். எஸ் சுற்றி சுற்றி உங்களுக்கு விருப்பமான சாப்பாடை வந்து எடுக்கலாம். அண்ட் வந்து இந்த ப்ரோன் கிராக்கர்ஸ் வந்து நீங்கள் வந்து இருந்தோன்னு வந்து அவங்க வந்து எங்களுக்கு நிரப்புவாங்க. அன்லிமிட்டெட் சாப்பிட முடிய முடியாது. அதை தாண்டி வந்து முக்கியமாக வந்து அந்த டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இவங்க. அந்த சைனீஸ் ஸ்டைலில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வரும். ஓகே, ஸோ வந்து நாங்கள் மொஹிட்டோவோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா இருக்கு. ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால், வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இது குடித்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் சியர்ஸ் அடித்தோன்னா ஞாபகம் வந்துச்சு, இங்கே ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. இங்கே வந்து 6300க்கு வந்து அன்லிமிட்டெட் பியரோட வந்து உங்களுக்கு டின்னர் சாப்பிடக்கூடியமாக இருக்கும். 5300 வந்து நார்மல் அடல்ட்ஸுக்கான ப்ரைஸ். அண்ட் 3000 வந்து 5 to 12 ஏஜுக்கு வந்து 3000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இதை விட உங்களுக்கு அன்லிமிட்டெட் பியர் அப்படி குடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் 6300. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் இல்லை. எஸ் அதோட வந்து ஹலால் ஃபுட்டும் ஒரு வித்தியாசமா செய்வோம் அப்படின்னு சொல்லி கூகுள்ல இது பண்ணி அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டு தான் சொன்னேன். பட் மேபி யாராவது சைனீஸ் தெரிஞ்சாக்க பிள்ளையா இருந்தா வெரி சாரி. ஓகே, இதை குடிச்சிடலாமா? எஸ் அது நல்லா இருக்கும். நான் குடிச்சனால இது கொஞ்சம் சைனீஸ் ஸ்டைல தான் இருக்கு. நான் வந்து அந்த ஸ்பைசினஸ்க்கு அந்த chili போட்டதால ரொம்ப ஸ்பைசியா இருக்கு. அப்படியா? அண்ட் வந்து இதுக்கு வந்து வடிவான கரண்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. வெஜ் சூப்பும் வந்து நல்லா இருக்கு, நல்லா உப்புச்சப்பா இருக்கு. அண்ட் நிறைய நூடுல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா ஹாட் ஹாட்டா இருக்கு. என்னோட ஃபேவரட் வந்து இவங்களோட ப்ரோன் கிராக்கர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பேக்கெட் பேக்கெட்டா வாங்கி சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு பிடிக்கும். அண்ட் வந்து நிறைய இடங்களில் வந்து ரொம்ப எண்ணெயா கொடுத்துருப்பாங்க, இங்க வந்து எண்ணெய் இல்லாம நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அது நல்லா இருக்கு. அண்ட் அதை விட நாங்கள் நிறைய ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். அங்கே வந்து டம்ப்ளிங்னு சொல்லி அது வச்சுருந்தாங்க, அதுலேயே 3 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து சிக்கன், இன்னொன்று வந்து வெஜிடபிள், இன்னொன்று வந்து போக் அண்ட் ப்ரோன் போட்டிருந்துச்சு. பேரமே இல்லாமல் இருக்கு. நான் வந்து இதை ரிசர்ச் பண்ணிட்டு தான் சாப்பிட போவேன். ஓ நல்லா இருக்கு. நிறைய வந்து சிக்கன் வச்சுருக்காங்க. ஆமாம், நான் வந்து பெருசாக ட்ரை பண்ணதே இல்லை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மச் ட்ரைன்னு சொல்லலாம். நல்லா தான் இருக்குது, நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி நல்லா இருக்கு. ஏன்னா அதே மாதிரி வெஜ்ஜையும் ட்ரை பண்ணிடலாமா? அண்ட் வந்து அந்த டிப் கூட நல்ல ஒரு ஸ்வீட்னஸோட நல்லா இருக்கு. நான் ரொம்ப உரப்பாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். இது வந்து மெல்லிய லேயராக இருக்குது இந்த வெஜிடபிள். அண்ட் வந்து நல்லா ஜூஸியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது.
ஓகே, நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப நேரம் மினக்கிடாமல் மெயின் மீலுக்கு போயிடலாம். ஸோ மெயின் மீலில் வந்து ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் இருந்தது. ரெண்டுமே வந்து பார்க்க ரொம்பவே டெம்ப்டிங்காக இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் வந்து பக்கத்தில் போட்டிருக்க வந்து மஷ்ரூம் கறி. நான் வந்து ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மெயினாக எடுத்துகிட்டு வருவோம்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வேற சொன்னார் இல்லை கறியும் போடுவோம் அப்படின்னு. அண்ட் கோலாட்ட குச்சி வேற வச்சுருக்காங்க. ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் எல்லாம் போட்டது. சைனீஸ் ஸ்டைல் ரைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுறேன், கிரேவி டைப், சோயா சாஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து கோன் எல்லாம் போட்டிருக்காங்க, சோளம் எல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. அந்த சைனீஸ் ஸ்டைல்லே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒன்று வரும், அந்த ஃப்ளேவர் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் வந்து அடுத்தது நூடுல்ஸ், மஷ்ரூம் கூட நல்லாயிருக்கு. ஸ்பைசினஸ் எல்லாம் இல்லை, சோயா சாஸ் ஃப்ளேவர் லைட்டாக வருது. நான் சாப்பிட்டது இல்லை. ஓகே, நான் இன்னைக்கு சாப்பிடுவோம். வேற லெவல்ல இருக்கு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரா இருக்கு அண்ட் சாஃப்டா வர இருக்கு. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் புதுசா ட்ரை பண்ணிருக்கேன். வேலாக்கு ரொம்பவே பிடிச்ச லாம்ப் இருக்கு. லாம்ப் இருந்துச்சு, சோ லாம்ப் ட்ரை பண்ணுவோம். நோ, நான் வந்து கட்டில் ஃபிஷ் ட்ரை பண்ண போறேன். எஸ் சோ வந்து இங்க கட்டில் ஃபிஷ் இருந்தது. கட்டில் ஃபிஷ் பார்த்தேனே அப்படி ஆயிட்டே. கட்டில் ஃபிஷ் அல்டிமேட் அண்ட் வந்து ஹாட் பட்டர் ஸ்டைல செஞ்சிருக்காங்க. நல்ல கிறிஸ்பியாக நல்லா இருக்கு. பெரிய பெரிய பீஸா வச்சிருக்காங்க. லேம் வந்து நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்டோன்னே வந்து அப்படியே வந்து அந்த கிரன்ச்சியாக போகுது, டிஃப்ரெண்ட்டாக பொறிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. அண்ட் குட்டி குட்டியாக வெட்டி வெட்டி அதை வந்து பெட்டர் பண்ணி பொறிச்சிருக்காங்க. நானும் வந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து உண்மையாக லேம்ப் வந்து கொஞ்சம் ஸ்பைசி சைடில் இருக்கு. ரைஸோடையெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குண்ணா. அண்ட் சிக்கனை ட்ரை பண்ணிங்களா? சிக்கன் வந்து நான் வந்து இதெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு வாய்க்கில் ஏற்கனவே போட்டேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி முறுமுறுன்னு பொறிச்சிருக்காங்க. இது வந்து நல்ல சைட் டிஷ்னு சொல்லலாம். யா, ஃப்ரைட் ரைஸோட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அண்ட் வந்து அவங்க பியர் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்றதையும் காட்டிடுங்க. இது மாதிரி தந்தாங்க, பட் சில பேருக்கு வந்து கப்பலையும் கொடுக்குறாங்க. நீங்கள் மேபி கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அன்லிமிட்டடாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் வந்து வெஜ்ஜில் வந்து இன்னொரு கிறிஸ்பியான ஒரு பொரியல் ஒன்று வச்சுருந்தாங்க, வெண்டிக்காய். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. சைனீஸ் புஃபே கூட நல்லா தான் இருக்கு. எனக்கு சைனீஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் எனக்கு வந்து இன்றைக்கி சைனீஸ் புஃபேக்கு போக போகிறோம்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான ஐட்டம்ஸ் இருந்தது. மெயின் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கட்டில் ஃபிஷ்ல தான் இருந்தது. ஸோ அது இருந்தது, அப்போவே எனக்கு ஹாப்பி ஆகிட்டு. நம்மளை வந்து 5300 படியாக ரொம்ப வேர்த்திட்டேன். நீங்கள் ஃபேமிலியாக போய் சாப்பிடும்போது வந்து இதை விட கூட முடிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து அன்லிமிட்டட் 7 to 10:30 வரைக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட 3.5 hours உங்களுக்கு தாராளமாக காணும் இவ்வளோ சாப்பிட்றதுக்கு. அண்ட் இன்டீரியர் பற்றி சொல்லணும், இது வந்து 2015 இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டில் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் உள்ளுக்க வந்தோடனே வந்து நான் யோசிச்சேன், ஓகே சைனாக்குள்ளே வந்துட்டேன், சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டேனான்னு சொல்லி இருந்துச்சு. அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். தாண்டி வந்து சைனால முக்கியமான விஷயங்கள், அந்த அவங்க லக்குக்காக வச்சிருக்க நிறைய விஷயங்கள் எல்லாமே இங்க சிலையாவும் படங்களாவும் வச்சிருக்காங்க. மணி ட்ரீ எல்லாமே வச்சிருக்காங்க. அது நீங்க எங்கேயுமே சைனீஸ் ஒரு கடைக்கு போனாலும் எங்க போனாலுமே அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்க அந்த லக்ல ரொம்பவே மும்மரமா இருப்பாங்க, லக் 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 லக்ன்னு இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து இவங்களோட ஃபிஷ்ஷும் இருந்தது அண்ட் ப்ரோனும் இருந்துச்சு. ஃபிஷ்ஷும் இருந்தது, சிக்கனும் இருந்தது. நான் ப்ரோன்லேயே இருக்கேன். ஸோ அதில் என்னையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அது சிக்கன் கறி, ஏன்னா இங்காலி சைடு இருக்கிறது சிக்கன், இங்காலி சைடு இருக்கிறது வந்து ஃபிஷ். அண்ட் வந்து நான் ஃபிஷ். ஸோ வந்து ஃபிஷ் வந்து நல்லா பெட்டர் பண்ணி பொறிச்சிருக்காங்க. பொறிச்சு அதை வந்து சோஸ்லேயெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் அன்னாசி வந்து சேர்த்துருக்காங்க அந்த இதில். ஸோ நல்லாயிருக்கு. சிக்கன் வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சிக்கன் இல்லை, இது சைனீஸ் தான். ஸோ வந்து பெரிய ஸ்பைசி எல்லாம் இல்லை. ஸோ வந்து நான் முதல்ல மஷ்ரூம் கறி சாப்பிட்டேன்னு சொன்னதும் அந்த ஃப்ளேவரில் தான் இருக்குது. நல்லா உரைப்பில்லாத ஒரு கறி, நல்லா இருக்குமே. அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து அதில் புஃபேல இருக்க அநேகமான ஐட்டம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. வேளா வந்து அந்த டக்லேயே கண்ணு டக் கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது.
உண்மைதான். நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து கொஞ்சம் நான் முந்தி வந்து அப்படியெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். வேலா வந்து சாப்பிடுவார், வேலா வந்து புதுசு புதுசாக ட்ரை பண்ணவும் விரும்புவார். நான் வந்து கொஞ்சம் பயம், நான் வந்து செய்ய மாட்டேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலாவோட சேர்ந்து சேர்ந்து வந்து சாப்பிடும்போது வந்து அந்த மீட் அண்ட் ஃபீல் வரையில யா ஒரு நல்ல ஒரு பஞ்சு மாதிரி இருக்கு. சரி ஓகே, நாங்கள் வந்து டெசர்ட் போயிடுவோமா? ஓகே, ஸோ வந்து டெசர்ட்ஸ் இருந்தது. டெசர்ட்ஸில் வந்து வட்டலப்பம் இருந்தது, அதை விட வந்து ஒரேஞ்ச் கலரில் என்ன இருந்தது, ஒரு கஸ்டர்ட் மாதிரி ஒரு மூஸ் இருந்தது. மற்றது வந்து ஜெலி அண்ட் வந்து ஹாட் சாக்லேட் புடிங். ஹாட் சாக்லேட் புடிங் அப்படி தான் போட்டிருந்தாங்க. எஸ் சாக்லேட் புடிங் இருந்தது. அண்ட் வந்து வட்டலப்பம் வேலாவோட ஃபேவரட், என்னோட ஃபேவரட். ஸோ எங்களுக்கு வந்து வட்டலப்பம் இருந்தாலே காணும். ஸோ ஸ்ரீலங்கன் சைனீஸில் ஸ்ரீலங்கன் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கும். பெஸ்ட் வட்டலப்பம் நான் வந்து லஞ்ச்லேயும் சாப்பிட்டேன், நல்லா பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கு, நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கு. அண்ட் வந்து நல்ல காலம் இவங்க வச்சிருக்காங்க, சைனீஸ்னு வெக்காம விடாமல் டெசர்ட்ஸ் வச்சிருக்கிறது நல்லா இருக்கு. அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. இல்லை ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கு. என்னதான் நாங்கள் சைனீஸுக்கு வந்தாலும் நாங்கள் என்னமோ ஸ்ரீலங்கன் தானே, எப்படி அவங்களுக்கு வட்டலப்பம் வேணும். இந்த ஒரேஞ்ச் மூஸ் வந்து அந்த ஒரேஞ்ச் ஃப்ளேவர் வந்து அப்படி அடிக்குது, அந்த அளவுக்கு நல்ல புளிப்பாக நல்லா இருக்கு, நல்ல மோய்ஸ்டாக இருக்கு. நல்ல ஸ்டாண்டர்டாக செஞ்சுருக்காங்க, ஒவ்வொரு இதுவும் வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக செஞ்சுருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப ரீசெண்டாக தான் இந்த புஃபே சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் வீக் தான் கொண்டு வந்திருக்காங்க. எவ்ரி வீக் வந்து டியூஸ்டே அண்ட் வெனிஸ்டே மட்டும்தான் இருக்கு. நீங்கள் மண்டே தேர்ஸ்டே அப்படிலாம் வந்து எடுக்க முடியாது, டியூஸ்டே அண்ட் வெனிஸ்டேஸில் மட்டும்தான் இருக்கு. ஸோ நீங்கள் முதலே புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸி. ஸோ இது ஒரு புது விஷயம். ஸோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுல எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாங்கள் வந்து ஹாட் சாக்லேட் புடிங், ஹாட் சாக்லேட் புடிங் தான், பட் நாங்கள் வந்து கொஞ்சம் ஆறிட்டுது. இல்லை என்னன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டோம், அதனால் ஆறிட்டேன். இது சுட சுட சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அந்த சாக்லேட் வந்து செம ஸ்டாண்டர்டாக இருக்கு. அந்த மேலே நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு, நல்ல ஒரு மொயிஸ்டாக நல்லா இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணிடுங்க. ஜெலி எப்படியுமே நல்லா தான் இருக்கும். நிறைய சுக சாப்பிட்டதால ஜெலியில் வந்து சீனி இல்லாத மாதிரி இருக்குது, பட் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. டெசர்ட்ஸ் வந்து எனக்கு வட்டலப்பம் மட்டது, இந்த ஹாட் சாக்லேட் புடிங் வச்சது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து இந்த கோல்டன் ட்ராகன் அதோட வந்து ரிவ்யூ வந்து நாங்கள் இதோட முடிக்க போகிறோம். அண்ட் வந்து நீங்கள் தான் வந்து நீங்கள் 5300 இந்த புஃபே வர்த்திட்டான்னு கேட்டால் வர்த்திட்டா சொல்லுவேன். பிகாஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவான ஐட்டம். நார்மலாக சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போனாலே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கிறது. அண்ட் அதை விட வந்து எக்ஸ்ட்ரா 1000 கட்டி அந்த பியர் ஆப்ஷனும் இருக்கிறதால இனி இல்லாண்ட வர்த்திட்டுன்னு சொல்லலாம். எஸ் நீங்கள் வந்து வார ஆக்களோட வந்து உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணலாம், அவங்க இன்னொன்று சூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து நல்லா ஃபன் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். சர்வீஸ் கூட அல்டிமேட்டாக இருக்குது, ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த கோல்டன் ட்ராகனோட ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ வந்து நாங்கள் இதோட முடிக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து இன்னொரு சூப்பரான ரிவ்யூவில் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு எங்களோட கிரேசிபியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக எங்களை வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ரெண்டுமே கிரேசிபியான்ற பேரில் தான் இருக்குது, ரெண்டையும் போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் வந்து இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுவோம். பாய். See you guys.